வணக்கம் செய்தி டுவெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக சாந்தி சிவா ஹாக்கியில் தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் பெற்று சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி சாதனை பதினேழு வயது உட்பட்டோருக்கான சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டி வாரணாசி டாக்டர் அம்ரட இஸ்ரத் நினைவு சன் பீம் பள்ளியில் நடைபெற்றது தேசிய அளவிலான இந்த ஹாக்கி போட்டியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தது சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி பாரதி வித்யா பவன் பள்ளி இறுதிப் போட்டியில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல்கள் கணக்கில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்த போட்டியானது நாடு முழுவதும் ஏழு மண்டலங்களில் நடைபெற்ற தகுதி சுற்று ஹாக்கி போட்டிகளில் முதலிடம் பிடித்த பள்ளிகள் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொண்டனர் முன்னதாக தென்மண்டலம் பள்ளிகளுக்கிடையே சச்சிதானந்த ஜோதி நிகேத்தன் பள்ளியில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டிகளில் சென்னை பாரதி வித்யா பள்ளியை பதிமூன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலும் பீமாவரம் பிவிபி பள்ளியை பத்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலும் உதகை லாரன்ஸ் பள்ளியை எட்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலும் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் மாணவியர் அணிவென்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றது பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவரணி தென்மண்டலம் முதலிடம் பிடித்தது பின்னர் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றது இறுதியாக முதலிடம் பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவரிடமும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி அவரிடமும் வாழ்த்து பெற்றனர் நாங்கள் சிபிஎஸ்சி டோர்னமெண்ட் விளாண்டு அதில் வின்னர்ஸ் அடித்து நாங்கள் நேஷ்னல்ஸு குவாலிஃபை ஆனோம் அங்கே வந்து முப்பத்தி மூணு ஸ்கூல் பதினோரு ஸ்டேட் வந்திருந்தாங்க அதில் நாங்கள் லீக் மேட்ச் நாலு மூணு விளாண்டோம் அது மூணுலேயும் நாங்கள் ஜெயிச்சு செமி ஃபைனல்ஸ் சென்றானோம் செமிஃபைனல்ஸில் வந்து ஃபோர் ஒன்னுன்னு ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போனோம் ஃபைனல்ஸ் வந்து நாங்கள் பிவிபி கொடு கொடு விளாண்டு த்ரீ ஒன்னுன்னு ஜெயிச்சிட்டோம்